ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. திருமியச்சூர் தலத்தில் அமர்ந்து அருளாட்சி நடத்தி வரும் அன்னை லலிதாம்பிகைக்கு இங்குள்ள அர்ச்சகர்கள் கால் கொலுசு தவிர அனைத்து வகை ஆபரணங்களையும் அணிவித்து வந்தார்கள். தனது காலுக்கு கொலுசு அணிவிக்கப்பட வேண்டும் என்று அன்னை விரும்பினாள். பெங்களூரில் மைதிலி ராஜகோபாலாச்சாரி என்பவர் தினமும் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்த பிறகுதான் தனது மற்ற அன்றாட பணிகளை தொடங்குவார். அவர் இதை தனது அன்றாட கடமையாக மிகுந்த பக்தி சிரத்தையுடன் செய்து வந்தார். 1999 வருடம் நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் இரவில் அவருடைய கனவில் அம்பிகை வடிவில் ஒரு உருவம் தோன்றி, எல்லா ஆபரணங்களும் எனக்கு உள்ளது, ஆனால் காலுக்கு அணிந்து கொள்ள கொலுசு இல்லை, அதனை நீதான் செய்து போட வேண்டும் என கட்டளையிட்டு மறைந்தது. திடீரென்று கண் விழித்த அவ்வம்மையார் தனது கனவில் வந்து காட்சியளித்து கட்டளையிட்டு சென்ற அம்பாள் யார், ஏன் என்னிடம் வந்து கேட்க வேண்டும் என குழப்பமடைந்தார். மிகுந்த ஆச்சாரமுள்ள வைணவ குடும்பத்தைச் சேர்ந்த அப்பெண்மணி தனது கனவில் வந்து காட்சியளித்து தனக்கு ஆணையிட்டு சென்ற அம்பாளை பற்றி பலரிடமும் விசாரித்தார். யாருக்கும் தெளிவாக சொல்லவில்லை. பின்னர் வைணவ தலங்களான திருப்பதி, ஸ்ரீரங்கம் முதலிய இடங்களுக்கு சென்று அங்குள்ள சன்னதியில் வீற்றிருக்கும் பத்மாவதி தாயார், ரங்கநாயகி தாயார் ஆகியோரை கண்டார். ஆனால் தனது கனவில் வந்த அம்பிகையின் உருவத்திற்கு ஒத்த உருவமாக அவருக்கு எதுவும் புலப்படவில்லை. இந்த நிலையில் எதேச்சையாக ஆன்மீக மாத இதழ் ஒன்றை அவர் பார்க்க நேரிட்டது. அப்புத்தகத்தில் அட்டைப்பட லலிதாம்பிகையின் உருவம் அச்சிடப்பட்டிருந்தது. இதை கண்ட மாத்திரத்தில் அப்பெண்மணி தனது கனவில் வந்து கட்டளையிட்ட அம்பிகை திருமேச்சியோர் குடியிருக்கும் லலிதாம்பிகை என அறிந்தார். தினமும் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ததன் பயன் இது என உணர்ந்து மிக்க பரவசம் அடைந்தார். திருமேச்சியூருக்கு வந்து லலிதாம்பிகைக்கு கொலுசு அணிவிக்க விரும்பிய அப்பெண்மணி உடனடியாக அக்கோவிலின் அர்ச்சகர்களை தொடர்பு கொண்டார். தனது கனவில் அம்பாள் வந்து கொலுசு கேட்ட விவரத்தையும் அதை அணிவிக்க தான் திருமேச்சியூருக்கு வருவதாகவும் கடிதம் எழுதினார். நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த அம்பிகையை தொட்டு அபிஷேகம் செய்து பூஜை நடத்துகின்றவர்கள். கொலுசு அணிவிக்கும் வசதி அம்பிகையின் கால்களில் இல்லை என மறுத்துவிட்டனர். ஆனால் அந்த பெண்ணோ, கொலுசு அணிவிக்கும் வசதி இல்லை என்றால் எனது கனவில் வந்து கொலுசு அணிவிக்கச் சொல்லி ஆணையிட வேண்டிய அவசியம் என்ன என்று தனது முடிவில் உறுதியுடன் மீண்டும் அர்ச்சகர்களை வலியுறுத்தினார். அதன் பிறகு அர்ச்சகர்கள் லலிதாம்பிகையின் கால்களில் மிகுந்த கவனத்தோடு தேடுகையில்தான் அந்த அதிசயத்தை உணர்ந்தனர். அம்பிகையின் கணுக்காலில் அருகே அழுத்தம் ஏற்பட்டிருந்தது. அந்த இடத்தை நன்கு அழுத்தி பார்த்தால் முக்கால் அங்குலத்தில் துவாரம் இருப்பதை கண்டனர். ஆண்டு கணக்கில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ததில் அந்த துவாரத்தை அடைத்து விட்டிருந்தன. பின்னர் மைதிலி தான் கொண்டு வந்த கொலுசினை லலிதாம்பிகைக்கு அணிவித்து பேரானந்தம் அடைந்து அம்பாள் தனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றினார். அன்றைய தினத்திலிருந்து அனுதினமும் பக்தர்கள் லலிதாம்பிகைக்கு கொலுசு அணிவித்து தங்களுடைய பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். ஆதி பராசக்தியான லலிதாம்பிகை இங்கு ஸ்ரீசக்கர பீடத்தில் ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்து அபய வரத ஹஸ்த முத்திரையுடன் அருளாட்சி நடத்தி வருகிறாள். இது கதையல்ல, உண்மையில் நடந்த நிகழ்ச்சி. நாமும் நம்முடைய பிரார்த்தனையை அம்பாளிடம் சமர்ப்பித்தால் போதும், நிச்சயம் அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.